ஊற விட்டு எங்க ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக். சூப்பர் நீங்கள் பொருளில் பார்த்த மாதிரி ஒரு சூப்பர் அருள்கியுடைய குயிக் வாய்ஸ் ஷார்ட்னு ஸ்வீட்டாக எடிட் பண்ணிடலாமா? ஸோ இந்த சாங் வந்து பண்ண கொஞ்சம் ஓல்டு லவ் சாங் தான் ரொம்ப, ஸோ எல்லாருக்குமே வந்து பண்ணாக்க கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க இந்த வீடியோவில் யூஸ் பண்ணிக்க பிக் வந்து பண்ணிங்க கப்பில் இருந்தாக்க தாராளமாக நீங்கள் எடிட் பண்ணலாம். ஸோ தனித்தனியாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் ஆட் பண்ணி எடிட் பண்ணி பாருங்கள், சூப்பராகவே இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து பண்ணாக்க உங்ககிட்ட இருக்கிற ஆக்ட் மோஷன் ஆப்பி ஓப்பன் பண்ணிட்டு நான் கொடுத்த ப்ராஜெக்ட் வந்து பண்ணி இம்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து பண்ண இப்போதைக்கு எஸ்என் ஃபைல் தான் நான் வந்து பண்ண கொடுத்துருக்கேன். ஈவினிங்குள்ளே நான் வந்து பண்ணாக்க ப்ரீசெட்டை நான் அப்டேட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ நீங்கள் ப்ராஜெக்ட் இன் பண்ணி ஓப்பன் பண்ணாக்க ஷோ உங்களுக்கு வந்து பண்ணாக்க இதில் எப்படி ஷோகும். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணிங்கனாக்க இதில் யூஸ் பண்ணி இந்த ஃபான் வந்து பண்ண மெட்டில் கொடுத்துருக்கேன், அதை வந்து நீங்கள் டவ் பண்ணிக்கோங்க. ஸோ அது எப்படி உங்கள் ஐட் மோஸ்டில் ஃபஸ்ட்டு நம்ம இருப்பது நாம் பார்த்துலாமா? ஸோ அதுக்கு இங்கே இருக்கிற எதை ஒட்டிச்சு நீங்கள் கில் பண்ணிட்டு கிளர் டிஸ்ட் இருக்கா அதை கில் பண்ணுறீங்க. மேலே ஃபாண்ட் இருக்கா அது நீங்கள் செல பண்ணாக்க கீழே வெவ் ஒன் ஃபாண்ட்ஸ் இருக்கும் அது நீங்கள் கில் பண்ணிவிட்டு மேலே காலில் த்ரீ பட்டன் இருக்கா அது நீங்கள் செல போயிட்டு கீழே வந்து பண்ணி ஃபோன் இருக்கும் அது நீங்கள் கில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே காலில் த்ரீ பட்டன் இருக்கா அது நீங்கள் செல போயினாக்கும் சைடில் வந்து பண்ண டவுன் மொபைல் ஷோகும். ஸோ இதில் தான் நீங்கள் ரீசெண்டாக டவுன் பண்ண ஃபாண்ட் இருக்கும், நீங்கள் மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இப்போ என்னோடய ஃபாண்ட் நான் எந்த ஃபைலில் வச்சுருக்கணும், ஸோ அந்த ஃபைல் கிட்ட நான் வந்து பண்ணிக்க போய்க்கிறோம். ஜஸ்ட் வந்து பண்ணக்கூடிய ஃபாண்டம் தமிழ் ஃபாண்ட்டு, ஜஸ்ட் அது நீங்கள் கில் பண்ணல போதும் அது ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ரைட் மோஷன் இன்வைட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணிங்கனாக்கா இந்த இம்போர்ட்டை மட்டும் நீங்கள் டிக் பண்ணிவிட்டு உங்கள் ஐட் மோஷன் ஆப்பை நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுக்கணும். ஓகே, ஸோ இப்போ நம்ம க்ளோஸ் பண்ண ஆப் வந்து பண்ண மாட்டி ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இன்போர்ட் பண்ண பாருங்கள். ஸோ அந்த ப்ராஜெக்ட்டை மட்டும் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தினாக்கா ஸோ அந்த ஃபாண்ட் வந்து பண்ண உங்களுக்கு ஆடே இருக்கும். ஸோ அப்படி உங்களுக்கு ஆடே இல்லைனாக்கா எப்படி ஃபிக்ஸ்னு வந்து பண்ணாக்க வீடியோவில் சொல்கிறேன். ஸோ நான் இப்படி தான் வந்து பண்ணாக்க சொல்கிறேன், பட் ஒவ்வொரு வீடியோவில் நான் வந்து பண்ணாக்க மறந்துடுறேன். ஸோ இப்போ இந்த வீடியோவில் நான் கண்டிப்பாக சொல்லிடுறேன். ஓகே, ஸோ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து இருக்குங்க. ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து பண்ணாக்க இந்த இடத்துல ஒரு க்ரீன் கலர் இருக்கா, இந்த இடத்துல வந்து பண்ணாக்க நீங்கள் எந்த சோசியல் மீடியாவில் எடிட் பண்ணிக்கலாம், ஸோ அந்த சோசியல் மீடியா ஐக்கனை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கும். ஸோ நான் வந்து பண்ணாக்க வாட்ஸ்அப்பும் கொடுத்துருக்கேன். ஸோ அது எப்படி நான் ஆட் பண்ணி பார்த்துலாமா? ஸோ அதுக்கு இந்த இடத்துல அந்த க்ரீன் கலர் இருக்கா அதிலே நீங்கள் கிளில் போயிட்டேன், சைடில் கலஃப் இருக்கா அது கிளில் போயிட்டு, சைடில் ஸ்டார்ங்க இருக்கா அது கிளில் போயிட்டு, ஜஸ்ட் நான் வந்து பண்ணாக்க வாட்ஸ்அப் மிச்சினை செல போயிட்டேன், மேலே ப்ளஸ்ஸும் கொடுத்துரும். ஓகே, ஜஸ்ட் இது ஆட் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம இதுக்கு வந்து பண்ணாக்க நம்ம பேக்ரவுண்ட் வந்து பண்ண நம்ம எடிட் பண்ணிக்கலாமா? இல்லை உங்கள்கிட்ட ஏதாவது பிடிச்ச பேக்ரவுண்டு இருந்தாலும் நீங்கள் வந்து பண்ணாக்க ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து பண்ண ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து இந்த ஸ்கொயர் பாக்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே த்ரீ பட்டன் இருக்க அது கிளில் போயிட்டேன், இதில் ஃபுல் கம்ப்ரஷர் பாருங்கள் அது நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சைடில் லாங் ப்ரெஸ் பண்ணி எல்லா லேயரும் கீழே நீங்கள் மூவ் பண்ணி கொடுங்க. ஸோ கரெக்டாக சாங்குக்கு மேல் வருமா நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு இந்த லேயர் வந்து பண்ணாக்க சாங் எண்டு வரைக்கும் நீங்கள் எஸ்லேண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த லேயர் கிளில் போயிட்டு சைடில் கலஃப் இருக்கா அது கிளிக் பண்ணுறீங்க. மேலே தேர்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கா அதுவும் கிளில் போயிட்டேன், கீழே செகண்ட் ஒரு ஆய்க்கான இருக்கா அதை வந்து பண்ணி கிளிக் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட்டு மேலே பிளாக் இருக்கா அது உங்கள் வரலாறு இங்கே மூவ் பண்ணி சென்டருக்கு வந்து பண்ணிங்க கொண்டு வந்து விட்டுக்கோங்க. ஓகே, இப்போ கீழே வந்து பண்ணாக்க பிளாக் இருக்கா அதுவும் கிளில் போயிட்டு சைடில் இருக்கிற செகண்ட் ஆப்ஷன் கிளில் போயிட்டு இது ட்ரான்ஸ்ஃபருக்கு வந்து பண்ணி சேஞ்ச் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு சைடில் வந்து பண்ண ஒயிட் கலர் இருக்கா அதுவும் பண்ணி கிளில் போயிட்டு இப்போ அந்த சைடில் வந்து பண்ண உங்களுக்கு என்ன கலருமோ அந்த கலர் வந்து பண்ணிங்க ஆட் பண்ணிங்க. ஓகே, ஸோ நான் வந்து பண்ணாக்க இந்த க்ரீன் கலர் நான் வந்து பண்ணி கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து பண்ணாக்க அப்படியே பேக் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம பேக் பண்ணி ஆட் பண்ணி வச்சா நெக்ஸ்ட்டு இதுக்கப்புறம் நம்ம வந்து பண்ணாக்க பிக்கு தான் ஆட் பண்ண போகிறோம் எப்படின்னு பார்த்தலாம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் மூவ் பண்ணாக்க இந்த இடத்துல கீழே வந்து பண்ணாக்க டிபி பிக்குன்னு வந்து பண்ணாக்க ஒரு குரூப் கொடுத்துருக்குன்னா அந்த குரூப்பை நீங்கள் கிளில் போயிட்டு கீழே குரூப் இருப்பாருங்க அதை இங்கே கிளில் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொட்டு மீடியா கொட்டு இப்போ இந்த இடத்துல உங்களுடைய டிபி பிக்கு வந்து பண்ணி இது செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த இடத்துல உள்ளே இருக்க அந்த லேயர் கீழே வர மாதிரி கொண்டு வந்து விட்டுங்க. ஜஸ்ட் இந்த லேயர் எந்த லேயர் இருக்கோ அந்த அளவுக்கு இந்த பிக்கை நம்ம சேண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு கீழே முடிச்சிருக்கோம் அது கீழே போயிட்டேன், இந்த செயலுக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி நான் வந்து பண்ணாக்க கட்டன் சர்க்கிளில் பிக்கு அந்த மாதிரி ஆட் ஆகணுமோ அந்த மாதிரி வந்து பண்ணாக்க நான் ஆட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து பண்ணாக்க அப்படி பேக் பார்க்கலாம். ஸோ இந்த டிபி பிக்கில் நீங்கள் எடிட் பண்ணுறதுனா இது வந்து பண்ணாக்க கொஞ்சம் கட் ஆகும், இதை ஃபிக்ஸ் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு லாஸ்ட்டுக்கு போயிட்டேன். இப்போ நம்ம எடிட் பண்ண குரூப்பை நீங்கள் செல போயிட்டு இந்த ஆப்ஷன் கிளில் பண்ணாக்க ஐயாயிரம் வந்து பண்ணாக்க ஃபிக்ஸரும். ஓகே, டிபி பிக்கை நம்ம ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு அந்த குரூப்புக்கு மேலே வந்து பண்ணாக்க ஒரு டெஸ்ட்டு கொடுத்துருங்க பாருங்கள், அந்த டெஸ்ட் நீங்கள் கிளில் போயிட்டு கிளியர் டெஸ்ட் இருக்கா அது கிளில் போயிட்டு இந்த இடத்துல உங்களுடைய நேமு இல்லைனாக்க உங்களுடைய ஐடி நேம் வந்து பண்ணி இந்த இடத்துல நீங்கள் கொடுத்துட்டு மேலே டிக்கெட்டை மட்டும் நீங்கள் கொடுத்துருங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு அதுக்கு மேலே ஆன்லைனில் இருக்க அதுவும் சேஞ்ச் பண்ண வேணாம். ஸோ நெக்ஸ்ட் அதுக்கு மேலே வந்து பண்ணாக்க இந்த டாப் லேயர் கொடுத்துருக்க எதுவும் சேஞ்ச் பண்ண வேணாம். ஓகே,
ஸோ நெக்ஸ்ட் அப்படி நம்ம மேல் மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து இப்போ எனக்கு சென்டர் பிக்கு நெக்ஸ்ட் பிக் ஒன் பிக்னு இருப்பாருங்க. ஸோ இதில் நம்ம இப்போ கட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு சென்டர் பிக்னு ஒரு குரூப் இருக்குது, அந்த குரூப்பை நீங்கள் கில் போயிட்டேன், கீழே அடி குரூப் இருக்குது அது கில் பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொட்டு மீடியோ கொட்டேன். ஸோ நான் எடி பட பிக்கை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் லாங் ப்ளஸ் பண்ணி இந்த லேயர் கீழே கொண்டுட்டு இந்த லேயர் நான் எந்த அளவுக்கு கொடுத்துருக்கணும் அந்த அளவுக்கு இந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் ஃபீட்டில் டிசஸ்டன் வேர்ப் இருக்குது அது கில் பண்ணுறீங்க. கீழே நீங்கள் மூவ் பண்ணால் சைடில் டெலிசிஃபிட்டி இருக்கும், அது நீங்கள் செலக்ட் போயிட்டு சேட செட்டிங் இதை கில் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல கீழே மிரர் வந்து ஆஃப் இருக்கா, ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணி விட்டுட்டு இப்போ அப்படி நீங்கள் பேக் போய்க்குங்க. இப்போ இந்த சைடில் கீழே த்ரீ பட்டன் இருக்கா அது கில் போயிட்டு காப்பி ஃபிட் மட்டும் நீங்கள் கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அப்படியே பேக் போய்க்கலாம். இப்போ கீழே மூட்ஸ் இருக்கா அது கில் போயிட்டு சைடில் இருக்கிற ஃபஸ்ட் அதை யூஸ் பண்ணி உடுப்புக்கு அந்த மாதிரி அந்த சர்க்கிள் ஃபிரம்ல ஆடணுமோ அந்த மாதிரி நீங்கள் ஆட் போயிட்டு அப்படி இங்கே பேக் வந்தீங்கனாக்க ஜஸ்ட் இது வந்து பண்ணாக்கு இது ஆடிடும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பண்ணாக்கா பிக் ஒன்று ஒரு குரூப் இருக்கா அந்த குறிப்பை நீங்கள் கில் போயிட்டு எடுக்கிற போகிறீங்க. இப்போ மட்டும் நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொட்டு மீடியோ கொட்டு நெக்ஸ்ட் நீங்கள் எடி பண்ணுற பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. ஜஸ்ட் லாங் ப்ளஸ் பண்ணி இந்த லேயர் கிழக்கு கொண்டுட்டு இந்த லேயர் எந்த அளவு இருக்கோ அந்த அளவுக்கு இந்த பிக்கை நீங்கள் சேவ் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு அங்கே காப்பி பண்ண அந்த டெல்ஸ் ஃபிட்டு இந்த த்ரீ பட்டனை கில் போயிட்டு பேஸ்ட் ஃபிட் கொடுத்துக்கோம். இப்போ நான் அப்படியே பேக் போய்க்கலாம். இப்போ கீழே முடிச்சிருக்க அது கில் போயிட்டு செயலுக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி முடிப்புக்கு தகுந்த மாதிரி அசென்ட் பண்ணி கரெக்டாக அந்த அவுட் ஃபிரண்ட்ல பிக் ஆட் போயிட்டேன். அப்படி நீங்கள் பேக் வந்தீங்கனாக்க ஜஸ்ட் அந்த செகண்டில் வந்து சாரி பிக் ஒன்று ஆடிடும். ஸோ நெக்ஸ்ட் பிக் டூ குரூப் இருக்குது அதிலும் அதே சேம் எத்தனை நம்ம எடி பண்ணுற பிக்கை வந்து பண்ணாக்க நம்ம ஆட் பண்ணி விட்டுக்கலாமா? ஓகே, ஜஸ்ட் நம்ம ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து பண்ணக்கு இந்த மூணுத்தில் வந்து பண்ண பிக் ஆட் பண்ணி பாருங்கள். இது வந்து பண்ணக்க பாதிலே கட் ஆகும், இதை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு லாஸ்ட்டுக்கு போயிட்டு ஃபஸ்ட் அந்த சென்டர் குரூப்பை நம்ம செலக்ட் போயிட்டு இந்த ஆப்ஷனில் பண்ணாக்க ஃபிக்ஸ் தரும். ஓகே, ஸோ இதே சமயத்தில் அடுத்த இருக்க ரெண்டுத்துக்கும் நம்ம வந்து பண்ணக்க பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, முடிஞ்சிடுச்சா? ஸோ அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் நான் வந்து பண்ணக்கு இந்த பிக்கு நம்ம ஆட் பண்ணி பாருங்கள். அதோடைய ஃப்ரேமுடைய கலர் வந்து பண்ண வந்து க்ரீன் கலர் தான் கொடுத்துருக்கேன் என்னுடைய பிக்கு ரிலேட்டடாக இருக்கிற மாதிரி. ஸோ நீங்கள் வந்து பண்ணக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதுக்கு அந்த சென்டர் பிக்கு குரூப் கீழே வந்து பண்ணக்கு ஒரு லேயர் நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள், அந்த லேயர் நீங்கள் கில் போயிட்டு கீழே குரூப் இருக்கா அது கில் பண்ணுறீங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பண்ண கீழே ஒரு ஆர்ட்டுக்கு தான் அதை இங்கே செலக்ட் போயிட்டு சைடில் கலர் ஃபிரி பாருங்கள் அதை கில் போயிட்டு இந்த சைடில் லெஃப்ட் சைடில் ஒரு கலர் ஆப்ஷன் இருப்பாருங்க அது கில் போயிட்டு உங்களுக்கு என்ன கலருமோ அந்த கலர் இந்த இடத்துல நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம அப்படி நம்ம பேக் போய்க்கலாம். ஸோ இதே சேமத்தில் வந்து பண்ணக்கு அந்த பிக் ஒன்று கீழே ஒரு குரூப் இருக்குது அந்த இடத்துல பிக் டூ கீழே இன்னொரு குரூப் இருக்கும். ஸோ அந்த இடத்துலையும் இப்போ நான் சொன்ன மெத்தில் நீங்கள் சேஞ்ச் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, முடிஞ்சா? நெக்ஸ்ட்டு மேல வந்து பண்ணக்க பட்டர்ஃப்ளை இமேஜஸ் ஓகே பாருங்கள். இதுவும் அதே மாதிரி தான், உங்களுக்கு கலர் சேஞ்ச் பண்ண நினைக்கிறனாக்க அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு எஃபர்ட்குள்ளே பண்ணாக்க செகண்டை இம் சுட்னு ஒரு எஃபெக்ட் கொடுத்துருப்பேன். அதையும் கிளியர் போயிட்டு சிட்டு வேல் மட்டும் இன்க்ரீஸ் பண்ண கலர் வந்து பண்ணக்கு உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் வந்து பண்ணாக்க சேஞ்ச் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, ஸோ இது முடிஞ்சிடுச்சா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பண்ணாக்க லிக்ஸ் தான் நம்ம எடி பண்ண போகிறோம். ஸோ லிக்ஸ் ஆல்ரெடி நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இடத்துல லிக்ஸ்னு ஒரு குரூப் வந்து ஆஃப் பண்ணி கொடுத்துருங்க பாருங்கள். ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணி விட்டீங்கனாக்க லிக்ஸ் வந்து பண்ணாக்கு உங்களுக்கு ஷோர். லிக்ஸும் அதே மாதிரி தான், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலரில் வந்து பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் எப்படி உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதுக்கு அந்த ரிலீஸ் குரூப் நீங்கள் கில் போயிட்டு மேலே த்ரீ பட்டன் இருக்கா அது கில் போயிட்டு லான் குரூப் இருக்கு பாருங்கள் அதை நீங்கள் கில் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல லிக்ஸ் சுயரும். ஸோ இப்போ நம்ம வந்து பண்ணாக்க ஃபஸ்ட்டு லிக்ஸ் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ சைடில் கலஃப் இருக்கா அது கில் போயிட்டு உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து பார்த்தினாக்க ஒரு இந்த ப்ரௌன் கலர் வந்து பண்ணாக்க கில் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இந்த கலர் நீங்கள் ஸோ இந்த இடத்துல நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணாக்க இதே கலர் உன்னாடத்தில் நீங்கள் ஆட் பண்ணும். ஸோ அது எங்கனாக்கா அப்படி இங்கே பேக் போயிட்டேன், பாட்டன் ஷர்ட் இருக்கா அது கில் போயிட்டு கீழே சைடில் தட ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள் அதையும் கில் பண்ண இந்த இடத்துல ஒரு கலர் ஆப்ஷன் இருக்கும், இந்த இடத்துல நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மேலே வந்து பண்ணாக்க இந்த இடத்துல ஒரு கலர் ஆப்ஷன் இருக்கா இந்த இடத்துலையும் அதே சேம் இடத்துல சேம் கலர் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அதான் நான் வந்து பண்ணாக்க நார்மலாக க்ரீன் கலரே கொடுத்துரும். ஸோ இப்போ வந்து சாரி லிக்ஸ் வந்து பண்ணாக்க முடிஞ்சிச்சு. ஸோ இதே சமயத்தில் அடுத்தடுத்த டெஸ்ட்டுக்கு வேணால் நீங்கள் கலர் நீங்கள் சேஞ்ச் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ஃபைனலி வந்து பண்ணாக்க பேக் ஒன்று ஒரு லைட்டாக ஒரு ஆர்ட் இமேஜ் மாதிரி வந்து பண்ணாக்க ஒன்று ஆட் பண்ணலாமா? ஸோ அது கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், நான் பொருளில் காட்டியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ எனவே பார்க்கலாமாங்க. ஸோ இப்போ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு அந்த இமேஜ் நான் வந்து பண்ண மெட்டில் கொடுத்துருக்கேன், நீங்கள் வந்து பண்ணாக்க டவுன் பண்ணிக்கோம். ஜஸ்ட் நான் எங்கே இருக்கேன் நான் எடுத்துக்கிறேன் 1 மினிட். ஓகே, ஸோ நான் வந்து பண்ணாக்க எடுத்துக்கிட்டேன். ஜஸ்ட் இந்த பிக் வந்து பண்ணாக்கு செல் லாங் ப்ரெஸ் பண்ணி எல்லா லேயருக்கும் கீழே நீங்கள் மூவ் பண்ணி கொண்டாங்க. ஸோ கட்டை வந்து பண்ணாக்க அந்த பேக்ரவுண்ட் லேயர் நம்ம ஆட் பண்ண பாருங்கள். ஸோ அதுக்கு கீழே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிட்டேன். ஜஸ்ட் இந்த லேயர் வந்து பண்ணாக்க சாங் கண்டு வரைக்கும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிட்டுக்கோங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க டேட்டா நீங்கள் எஸ்யூர் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ எஸ்யூர் பண்ணுறதுக்கு முன்னாடி மேலே செட்டிங் இதை கிளியர் போயிட்டு இந்த ஃப்ரேம் ரேட் மட்டும் வந்து பண்ணி 60 மாட்டு நெக்ஸ்ட் நீங்கள் டேட்டா வந்து பண்ணாக்க எஸ்யூர் பண்ணிக்க வேண்டியதான். ஓகே, ஸோ அவ்வளோ நீங்கள் இந்த வீடியோ ஏதாவது டவுட் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கணாக்கா சப்ஸ்கிரைப் மறக்காமல் கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.